Hello friends, welcome back to our channel Rajin Family Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அம்மா வீட்ல இருந்து கிளம்பி மாமியார் வீட்டுக்கு வந்தோம்ல வந்த புதுசுல குலதெய்வம் கோயிலுக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானு என் வீட்டுக்காரரு அவங்க அம்மா பாப்பா எல்லாரும் வந்து கோயிலுக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் Actually, எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் நாங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போணும் அப்படினு சொல்லிட்டு பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி பிரசாதம்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க. இந்த vlogல நீங்க அத தான் பார்க்க போறீங்க. கோயிலையும் சுத்தி காட்றேன் நானு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க ஊர் சுத்தியும் நிறைய மலைகள் தான் இருக்கும். நாமக்கல் பக்கத்துல இருக்கு எங்க ஊரு அதனால வந்து எங்க ஊர் ஃபுல்லாவே வந்து மலைகள் சூழ்ந்து தான் இருக்கும் ஆனா போகும்போது செம்ம வெயில இருந்துச்சு பாருங்க அழகா இருக்கும் பார்க்கவே நல்ல clear ஸ்கையா இருக்கு பாருங்க அவ்வளவுதான் கோயிலுக்கு வந்தாச்சு இப்பதான் வந்து இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க உள்ளார வாங்க நான் உங்களுக்கு சுத்தி காட்றேன் அங்க பாருங்க போயிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிள்ளையார் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நாங்க இப்ப உள்ளார போறோம் இதுதான் வந்து கோயிலோட ஒரு என்ட்ரன்ஸ் இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து ரைட் சைடுல இருக்கு அதான் மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல வந்து பொங்கல்னா வைப்பாங்க அந்த இடம்தான் இது கோயிலுக்குள்ள என்ட்ர ஆகுறோம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குதிரைலாம் இருக்குது குதிரை நந்தி சிலைலாம் இருக்குது ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன் பாருங்க நாங்க போன அன்னைக்கு விசேஷ நாளா இருந்தது அதனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது நார்மல் டேஸை விட சாமி தெரியுதுங்களா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் பூஜைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அத்தை காலையிலே எழுந்திரிச்சு பொங்கல்லாம் செஞ்சு மாலைலாம் வாங்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ சாமிக்கு வந்து படைக்க போகிறோம் பாப்பாவை சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அது வந்து வீடியோ எடுக்க விடல அதனால என்னால் சரியா எடுக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட வச்சு படைச்ச பிரசாதத்தை எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் எங்களை மாதிரியே நிறைய பேர் பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் அப்படின்னு எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க இவளை பாருங்களேன் எப்படி பார்க்குறானே அத்தை தான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க அங்கே ஃபஸ்ட்டு தெரியுதுங்கள அதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கோபுரம் இது வந்து சாமி கருவறையில் இருக்கிற கோபுரம் மொத்தம் ரெண்டு கோபுரம் இருக்குது இந்த கோயிலுக்கு கருவறைக்கு அப்படியே பேக் சைடு வந்து குட்டி குட்டி சாமியெல்லாம் வந்து வெளியில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த கோபுரத்தில் தான் சாமியோட கருவறை இருக்குது
நல்லா ஸ்பேசியஸாக நல்லா பெருசாக இருந்தது கோயில், நல்லா கட்டியிருக்காங்க. நாங்கள் போன டைம் வந்து பயங்கர வெயிலாக இருந்தது, அதனால் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக காட்ட முடியல, பயங்கர ஹீட்டாக இருந்ததுனால டக் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக சாமியெலாம் லைனாக நிறையா இருக்குது பாருங்கள். இதுதான் நான் சொன்ன என்ட்ரன்ஸ் கோபுரம். ஆக்சுவலி இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, நாங்கள் வந்தது வந்து சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸு. பொங்கல்லாம் வைப்பாங்கள்ல அந்த இடம், கொடி மரம் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்தது கோயில் பார்க்கவே, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கட்டி இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். இந்த சிலைலாம் ஆல்ரெடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பழைய கோவில்கள்லே, அதை எடுத்து இந்த புதுசாக கட்டின கோயிலில் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது தான் புதுசாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே அப்படியே ஒரு கிரானைட்டில் செஞ்சதாக சொல்கிறாங்க. இது ஒரு குதிரை, ஒரு நந்தி சிலை. பட் எல்லார்ட்டையும் கேட்டால் இது வந்து நார்மல் கல் தான், ஆனால் வந்து மேலே கோட்டிங் வந்து கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா இருந்தது, எல்லா சிலையுமே நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், கோயில் ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாச்சு. எங்கள் ஊர் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.